டொரண்டோ பெரும்பாகம் உட்பட ஒன்டாரியோவின் பல பகுதிகளிலும் நேற்று வீசிய கடும் காற்று காரணமாக மின் விநியோகத்தை இழந்தோருக்கு மின் விநியோகத்தை மீள ஏற்படுத்தும் பணி தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. 120 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசிய காற்று காரணமாக மரங்கள் முறிந்து வீழ்ந்ததுடன் வேலிகள், கூரைகள், வீதி சமிக்கை விளக்குகள் போன்றனவும் சேதமடைந்தன. குறிப்பாக யாங் வீதியில் அமைந்திருக்கின்ற புதிதாக கட்டப்படுகின்ற கட்டிடங்களில் இருந்து கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் தூக்கி வீசி எறியப்பட்டன. நேற்று ஒரு கட்டத்தில் சுமார் 2,00,000 பேருக்கு மின் விநியோகம் தடைப்பட்டிருந்தது. 238,000 வீடுகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் மின் விநியோகத்தை மீள ஏற்படுத்தும் பணி தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் மின் விநியோகம் மீள ஏற்படுத்தப்படுவதற்கு இன்று பிற்பகலோ அல்லது இரவோ ஆகக்கூடும் என்று ஹைட்ரோ 1 தெரிவித்திருந்தது.